ஜெய்பால், அப்பா பேர் ஆதிகேஸ்வரன். இது பெரியமுல்லா வயல், பொன்னேரி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி வட்டம், தாலுகா, பொன்னேரி தாலுகா. பயிரிட்டிருக்கு என்ன என்ன பயிரிட்டிருக்கீங்க நீங்கள்? இது தர்பூசணி. என்ன என்ன வகை? நாம்தாரி தர்பூசணி. இதில் என்ன சிறப்பு? இது வந்து நீ பழம் வந்து கொஞ்சம் நீட்டு வாங்கிறது. எட்டு வந்து எட்டு கிலோ பத்து கிலோ. இப்போ வந்து சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 கிலோருந்து 6 கிலோ 8 கிலோ வரும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வேலை சார் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து 14 பாக்கெட்டு, 50 கிராம் பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் என்ன வேலை இருக்கும்? பாக்கெட் வந்து 280 ரூபா இருக்குது, 300 ரூபா இருக்குது. வெரைட்டி கேட்டால் எவ்வளோ விதை இருக்காங்களே? 50 கிராம். 50 கிராம் எவ்வளோ விதை தரும்? அதான் 50 கிராம். அது தோராயமாக ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறீங்களா? 200-250 பாக்கெட் என்ன விலை சொன்னீங்க? அது ரகத்துக்கேற்ற மாதிரி இருக்குது. டாடா வந்து 240 ரூபா. அதே போல் இதுவும் 250 ரூபா. நாமதாரி வேறு இன்னொரு ரகம் இருக்குது, 300 ரூபா. நீங்கள் விதைகளை நீங்களே சேகரித்து வச்சுக்கிட்டீங்களா? அந்த டெக்னாலஜி நமக்கு தெரியல. நெல் மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதனால் அது தெரியல. எத்தனை வருஷமாக இது பயிரிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் பண்ணியிருக்கோம். பூச்சியால பூவுல இருந்து அப்படியே உள்ள இறங்கி பிஞ்செல்லாம் கறிக்கு போகுது. நாடா பூச்சியா நம்ம கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும்? அது கண்ணு தெரியாது. அப்படியே அந்த பூவுல இருந்து அப்படியே உள்ள போய் கறிக்கு போகுது. அதனால இந்த பிஞ்சு விடுறதுலாம் போயிடும். இல்லைன்னா இந்த சீசனுக்கு நிறைய இருக்கணும். பூச்சி வெரைட்டின்னு வந்த அளவுக்கு இல்லை, அதனால பூச்சிக்கொல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து டூபாண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு 5 மில்லி கெமிக்கல் இருக்கு. அந்த பூக்கு தூஞ்சிக்கு எல்லாம் நிற்கணும். அதை கூட டானிக், ஆர்கானிக் டானிக் மிக்ஸ் பண்ணி அதை அடிக்கணும். இதுக்கு என்ன நீங்கள் இப்போது விதை நடும்போது என்னென்ன உங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? விதை நடும்போது வந்து ஏர் உழுதுட்டு அதை வந்து 4 மூலை வந்து ஸ்கொயர் பண்ணுறதுக்காக சவ ஓட்டும். அதை ஓட்டும்போது அந்த சென்டரில் வந்து எருவுக்கு கொட்டி கலறிட்டு அதுக்கப்புறம் விதையை ஓட்டிட்டு தண்ணி ஓட்டும். இதெல்லாம் செய்கிறது எல்லாமே வந்து மேன் பவர். தண்ணி பழுத்தாச்சுன்னா இந்த பழுத்தில் ஏதோ கலர்லாம் பாய்ச்சதா சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக? அது உண்மை கிடையாது. அது வந்து பாய்ச்சறாங்கன்னா அது வந்து சுத்தமான காயை எடுத்துன்னு போயிட்டாங்கல்ல, பழுக்காம அதனால் வேறு அதாவது அதுக்காக என்னன்னா அந்த கேம செயற்கை முறையில் பண்ணலாம். ஆனால் நார்மலாக இது வந்து சுத்தமான சிவப்பு கலர் தான் வரும், நல்ல சரியான ரெட்டு. உங்களுக்கு யார் கஸ்டமர் இங்கே எடுத்து போகிறது? வழக்கமாக ஏதாவது வருவாங்களா இல்லைண்ணா எப்படி? வழக்கமாக ஒருத்தர் 2 பேர் வராங்க. சென்னையா? சென்னைக்கு வந்து போகும். இங்கே இங்கே ரெட்டு சிலர் இருந்து வரும். இப்போ நீங்கள் ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ செலவு பண்ணிடுறீங்க இது வரைக்கும்?
இது வரைன்னா ஒரு 20-25,000 செலவு பண்ணுவோம். இது அறுவடைக்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவை? இதில் இது ஒரு 5,000-10,000 வரும் அந்த மசின். அது எத்தனை மாதத்துக்குள்ளது? அது வந்து அந்த 3 மாதத்துக்குள்ள நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் அதை எடுக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அது அந்த 70 நாளுக்கெல்லாம் பழத்தை வந்து அறுவடை பண்ணணும். அதுபோல் இருந்தது. பாசன வசதி எப்படி இங்கே? பாசனம் வந்து ஏரி தண்ணியும் இருக்குது. இப்போ வந்து ஏரியில் உள்ள ட்ரை ஆகிறதுனால இப்போது விவசாய போர் செட்டு தான். சுருக்கமாக விதை கொண்டு வந்து நடுறதுலேருந்து இது அறுவடை வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லுங்கள். எப்படி டிப்ஸாக விதை கொண்டு நடுறோம்? நட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை லைட்டாக அந்த சொல்ல காவாயில் மட்டும் பாசணும். அப்போது பக்கத்துலலாம் சைடு புல் முளைக்காமல் இருக்கும். அதுக்கு பிற்பாடு களை எடுக்கணும். களை எடுத்துட்டு களை வந்து 20-25 நாளில் அந்த செடி வீடு இப்போ 20-25 நாளுக்குள்ளே களை எடுத்துடணும். மறுபடியும் இன்னொரு களை 30-25 நாளுக்குள்ளே எடுக்கணும். இல்லைன்னா கொடி ஓடிச்சிட்டோம், அதிகமாக ஓடிட்டோம் கொடி. ஆமாம், அந்த ஒரு வாரத்துலேயே அது அதாவது 30-க்குள்ளவே எடுத்துடணும் களைகளை எல்லாம். சரி, அது ரெண்டு களையும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொடி வந்து மூடிடுச்சுன்னா புல் வராது. அது பிறகு அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து அந்த பூ வரும்போது நம்ம அதை தெளிப்பு தெளிக்கணும். அந்த பூ பிஞ்சு நிற்கிறதுக்காக டானிக்கு, அதான் ரசாயன இதுவும் ஆர்கானிக் டானிக்கும் வளர்ச்சிக்கும் பூச்சிக்கொல்லிக்கவும். அதுக்கு பிற்பாடு வாரம் ஒரு ட்ரிப்பு 4 வாரத்துக்கு பண்ணணும். இல்லைன்னா சுத்தமாக பிஞ்சே இருக்காது, எல்லாம் கருகி போயிடும். சரி, இதெல்லாம் எத்தனை நாளுக்குள்ள நடக்குது? இதுக்கு அதான் அந்த 25-30 நாளுக்குள்ளே பூ விட ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 4 வாரம்னா 1 மாதம். அதான் ரெண்டாவது 60 நாளுக்குள்ளாடியே 4 ட்ரிப்பு பூச்சிக்கொல்லி, அதான் பூச்சி வெரைட்டி ஆர்கானிக் டானிக் தெளித்து விட்டுருணும். சரி சரி, அதுலேருந்து 10 நாளைக்கு வந்து நம்ம வந்து 70-80 நாளுக்குள்ளே பழத்தை பறிக்கணும். அறுவடைக்கு அது வந்து 90 நாளுக்குள்ளே முடியல, அவ்வளோதான். ஆமாம், பிறகு அது அதுக்கப்புறம் எது எதாவது உழுது எடுத்துட்டு அந்த கொடியெல்லாம் மற்ற நம்ம ராகியோ கம்பு ஏதாவது நடும். கண்டினியூவாக வந்து நீங்கள் இதுக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஆமாம், 3 போகும். ஆமாம், இப்போ வந்து நம்ம தர்பூசணி தர்பூசணி விடணுன்னா அடுத்தது வந்து ராகி போகும். அது எத்தனாவது நாளில்? அது வந்து இப்போ இது எடுத்துகிட்ட உடனே ராகி நட்டோம்னா அது ஒரு 70-80 நாளுக்குள்ளே. அதுக்கு பிற்பாடு இப்போ நஞ்சை பயிர் பயிர் செய்வோம். என்ன பயிர் போடுவீங்க? வெள்ளை பொண்ணி நட்டுருக்கோம். இப்போ நட்டு அது ஒரு 10 மூட்டை ஆச்சு. எல்லாமே விதை வந்து வெளியில தான் வாங்குறது? விதை வந்து ஆமாம் வெளியே தான் வாங்க. நெல் விதையுமா? நெல் விதை கூட. நெல் விதை வந்து இப்போ வந்து நான் புது புது ரகமெல்லாம் இருக்குது, இரமல்லின்னு சொல்லிட்டு ஆந்திரா அந்த ரகம், அந்த சீர சம்பாவை இது இது சீர சம்பாவம், இது இன்னொன்று பாப்பட்லான்னு சொல்லிட்டு அதை இதோட கொஞ்சம் அதுதான் நைஸாக இருந்தது, அதை விட இன்னும் நைஸாக இருக்குது. வர வர புதுசாக வரும்போது அந்த ரகத்தை மாறணும், இல்லை பழைய ரகத்துக்கு வந்து பூச்சிக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரதான பிரச்சனை என்ன இருக்குதுல்ல? பிரதான பிரச்சனை இதுக்கு வந்து தெளிப்பு நீர் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த செடி தோட்டப்பயிருக்கெல்லாம் தெளிப்பு நீர்னா எப்படி? தெளிப்பு நீர் ஸ்ப்ரிங்க்லர். ஸ்ப்ரிங்க்லரா? அது நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த டெக்னாலஜியை? அந்த டெக்னாலஜி அது வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும், 40,000-50,000 ஆகும். அது கவர்மெண்ட் மானியத்தை கொடுக்குறோம். நாங்கள் கேட்டால் இந்த ஸ்கீம் இல்லைன்றாங்க. இப்போ அது எப்போ வருமா அப்போ வந்து பயன்படுத்திக்கணும். நடைமுறையில் இப்போ இல்லைன்றாங்களா? இல்லை இருக்குது இப்போ? முன்னாடி கொடுத்தாங்களாம், இப்போது அந்த ஸ்கீம் இல்லை. சரி சரி, எங்களுக்கு அது வந்து கொடுத்தாங்களாம். ரொம்ப எவ்வளோ மானியம் அதில் உங்களுக்கு? அது எவ்வளோ தெரியல. அந்த செலவு வந்து 40,000 செலவுமா? ஆ வரும். ட்ரிப்பிங் சிஸ்டம் மாதிரி? ஆமாம், தெளிப்பு நேரம் நம்ம கரெக்டாக வந்து அது போட்டு விட்டுட்டோம்னா இந்த சரௌண்டுக்குள்ளே தானே அடிச்சு தண்ணி தானே அடிச்சிடும். சரி சரி, மேலநாட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ தண்ணி வந்து நமக்கு தேவை குறைஞ்சிடும். இப்போ அந்த பக்கம்லாம் சரியாக இல்லை, அந்த பக்கம் போட்டு விட்டோம், தேவையான தண்ணி போட்டுட்டு நான் பண்ணிடலாம். சரி சரி, நீங்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஒரு ஆள் பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் இருந்தால்